தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக தேர்தல் ஆணையக்குழு குஜராத் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்டது. குஜராத் மாநில சட்டப்பேரவையின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 23 தேதியுடன் நிறைவடைகிறது. இதையொட்டி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதனை ஆய்வு செய்வதற்காக தேர்தல் ஆணையக்குழு கடந்த 3 குஜராத் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்டது. மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல் கண்காணிப்பாளர்கள், காவல் ஆணையர்கள் உள்ளிட்டோருடனும் அரசு துறை செயலாளர்களுடனும் பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் இந்தியா இடையிலான 6 கடல்சார் பயிற்சி வழக்கமான மரபுபடி நிறைவு பெற்றது. ரியர் அட்மிரல் சஞ்சய் பல்லா தலைமையில் இந்திய கடற்படை கப்பல்களும் ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படையின் கமாண்டிங் ரியர் அட்மிரல் ஹரோடா தோஷியுகி தலைமையில் ஜப்பான் நாட்டு கப்பல்களும் இந்த 1 கால பயிற்சியில் பங்கேற்றன. இதில் ஹெலிகாப்டர்கள், போர் விமானங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களும் பங்கேற்றன. 2012 தொடங்கப்பட்ட ஜெமெக்ஸின் 10 ஆண்டு நிறைவை குறிக்கும் இந்த பயிற்சி இரு கடற்படைகளுக்கும் இடையே பரஸ்பர புரிதல் மற்றும் இயங்குதன்மையை ஒருங்கிணைத்தது. அரசின் நலத்திட்டங்களை மக்கள் அறிந்து கொள்ள செய்வதற்காக முதற்கட்டமாக 10 மாநகராட்சி பேருந்து நிலையங்களில் மின்சுவர் அமைத்து உடனுக்குடன் விளம்பரப்படுத்தப்படும் என்று மாநில செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் அண்ணா நினைவு இல்லத்தினை அமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணா வாழ்ந்த இல்லத்தை செய்தித்துறை பராமரிப்பது மிகவும் பெருமையாக இருப்பதாக தெரிவித்தார். அரசு செய்து வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து மக்களிடையே எடுத்துரைக்க சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் விளம்பரம் செய்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள 25 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட சனரக நெல் மூட்டைகளை மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக அரவைக்காக ரயில் மூலம் அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன்படி 2000 மெட்ரிக் டன் கொண்ட 50,000 நெல் மூட்டைகள் 110 லாரிகள் மூலம் சீர்காழி ரயில் நிலையம் எடுத்து வரப்பட்டது. இவை அனைத்தும் 58 ரயில் பெட்டிகள் மூலம் ஈரோடு மண்டலத்திற்கு அனுப்பப்பட்டது.